हाई फ्रेंड्स वेलकम टू मैथ एप्टीट्यूड चैनल ना दा अस्मतुल्ला नाम इनके पाकपोना टाइम अंड डिस्टेंस पार्ट वन वीडियो पार्ट वन वीडियोना ना इत कॉन्सेप्ट नम्बर इतना एंटर आगो अब एंटर आगे नम्बर नरे बेसिक्स कॉन्सेप्ट्स फार्मूलास एक्सप्लेनेशन्स इतमी पाकल कड़सिया वरें प्राब्लम पाकल इंपार्ट नोट्स लास्टा को नोट्स यूस पड़े मेरी नम्बर प्राब्लम लास्टा पाकल ஓகேவா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோஸை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் फ्रेंड्स इतना डीटीएस फार्मुलानु प्राब्लम्स आन ट्रेन्स ना சொல்லிருக்கேன் அந்த ஃபார்முலாஸ் வந்து d ஈக்குவல் டு T into S அதாவது distance equal to time into speed னு சொல்லியிருப்பேன் இதுதான் ஆக்சுவலாக distance அதாவது DTS ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதை வந்துட்டு நம்ம லைட்டை ஆல்டர் பண்ணுனா ஸ்பீடு லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மீதி அந்த சைடில் கொண்டு போனால் டிஸ்டன்ஸ் பை டைமுன்னு கிடைக்கும் இதுதான் ஃபார்முலா ஆக்சுவல் ஃபார்முலா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ஸ் தான் இது அதிகமாக ஸ்பீடை வச்சு தான் இந்த ப்ராப்ளம்ஸே வரும் இந்த கான்செப்ட்ஸில் சரி ஓகே இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன டைம்னால் என்ன இப்போ நான் இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க போகிறேன் எப்படி கன்வர்ஷன்லாம் பண்ண போகிறதுன்றத நல்லா கவனிங்க டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டிஸ்டன்ஸுன்றது ஒரு சர்டைன் லென்த்து ரேஞ்சு லிமிட்டு எப்படி என்னமோ சொல்லலாம் இப்போ ஒருத்தர் நடந்து போகிறாருன்னா அது வந்து இவ்வளோ தூரம் போகிறாரு அதுதான் டிஸ்டன்ஸ் ஒரு கார் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அதுதான் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் வந்து டினோட் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டி நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன் 40 கிலோமீட்டர் இது வந்து 40 கிலோமீட்டர்னு அர்த்தம் இல்லைனாக்கா ஒரு 2500 மீட்டர் கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா மீட்டரில் கூட சொல்லுவாங்க புரிஞ்சுதுங்களா இதுதான் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு கன்வர்ஷன் பார்க்கலாம் கன்வர்ஷன் வந்து கிலோமீட்டர் மீட்டர்னு ரெண்டு விஷயம் இருக்குது கிலோமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணணுன்னா இன்டூ தௌசண்ட் அதாவது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அதேமாரி 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர் அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 40 கிலோமீட்டரை நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் 40 இன்ட்டு 1000 அப்போ 40,000 மீட்டர் இதுதான் கன்வர்ஷன் இப்போ அதேமாரி 2500 நான் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம் இல்லை எப்படினு போடலாம் அப்போ 25/100 2.5 கிலோமீட்டர்னு அர்த்தம் 2.5 கிலோமீட்டர் இதுதான் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து டைம் டைம்னா எல்லாருக்கும் தெரியும் நேரம் இதை வந்துட்டு எப்படி எல்லாம் டினோட் பண்ணுவாங்கன்னா ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் டினோட் பண்ணுவாங்க இதில் வந்துட்டு ஒரே ஒரு டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டீ இல்லைனா ஸ்மால் டீ எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் இதை வந்து எப்படி டினோட் பண்ணலான்னா 2 hours 30 minutes இப்படிலாம் டினோட் பண்ணுவாங்க இல்லைனாக்கா 4 hours இப்படி கூட டினோட் பண்ணலாம் அது எப்படி வேணுமோ பண்ணலாம் இது ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்கறது இப்போ வந்து கன்வர்ஷன் பார்க்கலாம் கன்வர்ஷனில் ஃபஸ்ட்டு நான் மினிட்ஸ்லேருந்து செகண்ட்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் 1 minute ஈக்குவல் டு 60 seconds இது எல்லாருக்குமே தெரியும் 1 second இப்படி தலைக்கீழே வரும்போது அந்த 60 டிவைட் பண்ணணும் இப்போ அதே மாதிரியே ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸு இப்படி பண்ணிங்கன்னா 1 hour ஈக்குவல் டு 60 minutes 1 minute ஈக்குவல் டு டிவைடட் பை 16 போடணும் அதாவது மினிட்டு ஹவராக மாற்றும் போது டிவைடட் பை 60 நம்ம அது மாதிரி சம்ஸ்லாம் நிறைய இருக்குது நான் பண்ணி காமிக்கிறேன் ஓகே நான் இந்த டைம் இருக்குல்ல இந்த டைமை வந்து நான் டோட்டலாக மினிட்ஸில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் 2 hours அப்போ 2 into 60 ப்ளஸ்ஸு 1 30 minutes இது வந்து ஃபுல்லாக மினிட்ஸில் இருக்குது அப்போது 120 + 30 ஈக்குவல் டு 150 minutes அப்போ இந்த 2.5 மணி நேரத்தில் மொத்தமாக 150 நிமிடங்கள் இருக்குது சரி இதை வந்துட்டு இன்னொரு ஃபார்மில் எழுதலாம் 2.5 hours 2.5 மணி நேரம்ன்றத 2.5 சொல்லலாம் இல்லை 2.5 hours கூட சொல்லுவாங்க இது வந்து 2.5 hours இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ கொஸ்டினில் கொடுக்கலாம் இப்போ அடுத்து வந்துட்டு ஸ்பீடு
ஸ்பீடில் தான் கொஞ்சம் முக்கியமான இதெல்லாம் இருக்குது. ஸ்பீடை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த டினோஷனில் வந்துட்டு ஒன் ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்றத தெளிவாக சொல்லிவிடும். ஒரு ஸ்பீட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன் பாருங்கள், 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்னால் என்ன தெரியுமா மீனிங்கு? ஒன் ஹவருக்கு 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது ஒரு கார், இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிள், எப்படி வேணுமோ வச்சுக்கலாம், ஒரு ட்ரெயின் கூட வச்சுக்கலாம். ட்ரெயினுன்னு டினோட் பண்ணிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸில் வந்துடும். பட் ஆனால் இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். இது வந்து பர்டிகுலராக கொடுக்காம பர்டிகுலராக ஒரு வெஹிக்கிள் இல்லாமல் எந்த வெஹிக்கிளாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு மேன் நடந்து போகிறதா கூட இருக்கலாம். பட் ஆனால் இது மேன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓடினா கூட 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட மாட்டார். ஓகேங்களா, இது ஒரு காரணே நம்ம வச்சுக்கலாம். இப்படி பார்க்கும்போது இது வந்து இந்த ஸ்பீடு எதை டினோட் பண்ணுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போது இது வந்து டைமையும் டிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஃபார்முலா நான் எழுதுனேன், டிஸ்டன்ஸ் பை டைம்னு. ஓகேங்களா, இப்போ அதை விட நம்ம 2 ஹவர்னு மாற்றினா அது அப்படியே 2 ஆல் மல்டிபிள் ஆகி 180 கிலோமீட்டர்னு வரும். 3 ஹவர்னால் 3 ஆல் மல்டிபிள் பண்ணணும், 4 ஹவர்னால் 4 ஆல் மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? அந்த கன்வர்ஷன் என்னென்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டில் வேணும். ஓகேவா, இது என்ன கணக்குனா ஒரு மணி நேரத்தில் இத்தனை கிலோமீட்டர் போகுது, அதே மாதிரியே ஒரு செகண்டில் இத்தனை மீட்டர் போகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது கேல்குலேஷனில் மல்டிப்புள் 5/18 அர்த்தம். மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் வேணும்னா அது அப்படியே தலைக்கீழே 18/5 போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் வந்து அதிகமாக இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டத்தை விட எது, இந்த டைமு டிஸ்டன்ஸை விட ஸ்பீடுடைய கன்வர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மூணுத்தோடைய கன்வர்ஷன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் இந்த 90 கிலோமீட்டரை வந்துட்டு நான் மீட்டர் பர் செகண்டாக நான் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். நான் இதை வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறதுனால இதை அடிச்சுட்டு 5/18 எழுதி மீட்டர் பர் செகண்ட் போடுறேன். ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர்ஸ் பர் செகண்டுக்கு 5/18. 18 டேபிளால் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு 3 டேபிளாலே பண்ணுவோம். 3 டேபிளால் பண்ணால் 6 டேபிளால் பண்ணால் டைரெக்டாக 6 டைம்ஸ். அப்போ மீதி 6 பைசார்னு இருக்குது, 5 6 சார் இல்லை 6 பைசார், 30 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ 90 கிலோமீட்டர் வேகம்னா இங்கே வந்து ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரியான கணக்கு. இதுதான் ஆக்சுவலாக கன்வர்ஷன். இந்த மூணு கன்வர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸை ஈஸியாக கேல்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கன்வர்ஷன் தான் பெரிய தலைவலியாகவே இருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்காது இந்த ப்ராப்ளம்ஸில். ஓகேங்களா, இந்த மூணு கன்வர்ஷன் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கன்வர்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, குவஷின் நம்பர் 1, ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் ஆதித்யா டேக் டு கவர் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 400 மீட்டர் இஃப் ஹி ரன்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆதித்யான்றவர் ஓடுறாரு, அவர் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் ஓடுறாரு. 400 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரங்கள் ஆகும் அதை வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏ 1 மினிட், பி 1.5 மினிட், சி 1 and 1/5 மினிட், டி 1 and 3/4 மினிட். சம்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சம், 400 மீட்டருக்கு 20 கிலோமீட்டர் பெற வேகத்தில் போகிறாரு, அப்போ அவர் எவ்வளோ நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி முடிப்பார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இது வந்து மீட்டரில் இருக்குது, இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. நான் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரியே இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரியே போடணும், இல்லை இது மல்டிப்ளிகேஷன், 5/18 மீட்டர் பெர் செகண்டுன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிடலாம், 2 டேபிளால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் இந்த இடத்துல. அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து 10, அப்போ 10 × 5 50/9 மீட்டர் பெர் செகண்டு. இதுதான் ஆக்சுவலாக மீட்டரில் வர்ற மாதிரியான ஸ்பீடு. இப்போ வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், என்ன கண்டுபிடிக்கணும்னா டைம் கண்டுபிடிக்கணும். டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ இந்த டைம் வந்து போடுறேன், டிஸ்டன்ஸ் போடுறேன், 400 / 50/9 வரும். இதை நான் மேலே எடுத்துகிட்டு வரும்போது 400 × 9 மேலே வந்துடும், 50 மூட்டை கீழே இருக்கும். இந்த 0 இந்த 0, 5 டேபிளால் 40 வந்து 8 டைம்ஸ், அப்போ 8 × 9.
அப்போ டைம் வந்துட்டு 89 சார் 72 இது வந்து செகண்டு ஏன்னா ஸ்பீடு வந்து இந்த செகண்டில் இருக்குது ஸோ வந்த ஆன்சர் வந்து எனக்கு செகண்டில் தான் வந்திருக்கும் இதை நான் மினிட்டில் கேல்குலேட் பண்ணணும் அதாவது கன்வெர்ட் பண்ணணும் மினிட்ஸாக கேல்குலேட் பண்ணும்போது செகண்ட்ஸ் கூட வந்து டிவைடட் பை 16 போட சொன்னேன் இதை இங்கே மினிட்ஸ்னு போட்டுக்கலாம் டூ டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 30 இது 36 மறுபடியும் டூ டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 15 இது 18 இப்போ இதை டிவைட் பண்ணலாம் 15 பண்ணணும் 1 × 15 ரிமைண்டர் 3 வரும் அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 1 × 3/15 வரும் 1 × 3/15 இதை 3 டபுள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வரும் அப்போது 1 × 1/5 மினிட்ஸ் ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது லேக் சம்திங் எரர் வருது சாரி எடிட் பண்ணுற விஷயமே பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருது இல்லை ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறேன் அது வந்து ஆக்சுவலாக சாரி ஏன்னா ஒன் மேன் ஆர்மி நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு தெரியல டெய்லி வீடியோஸ் கேட்குறீங்க நான் ஒன்று விட்டு ஒரு நாள் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு டெய்லி வீடியோ போடுறதுக்கு நீங்கள் வந்து மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் டெய்லி வீடியோ போடுறதுக்கு சரி ஓகேங்களா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பேசிக் ப்ராப்ளம்ஸ் உள்ளே இன்டீரியராக போக போக எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சேனலில் ஓகே தேங்க்யூ பாய்